ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளி சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க 1920 ஹாரர் ஆஃப் தி ஹார்ட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. 1920 ஹாரர் ஆஃப் தி ஹார்ட் இந்த படத்தோட ரெண்டே மேல 2 hours 2 minutes இருக்கு. இந்த படத்தை கிருஷ்ணா பட் டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல அபிகா கோர், ராகுல் தேவ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா 1920 அப்படின்ற ஹாரர் படத்தோட 4th part ஹாரர் ஆஃப் தி ஹார்ட். இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். அவங்க படத்தோட ஹீரோயின் அவங்க லவ்வை பத்தி அவங்க அப்பாட்ட சொல்லலான்னு போறாங்க. அந்த மாதிரி டைம்ல பாத்தீங்கன்னா அவங்க அப்பா சூசைட் பண்ணி இறந்துடுறாங்க. அதுக்கு காரணம் அவங்க அம்மா தான் அப்படின்ட்டு எழுதி வச்சிடறாங்க. அவங்க அம்மா பாத்தீங்கன்னா ஆல்ரெடி மேரேஜ் ஆகி வேற ஒரு குழந்தையோட இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம ஹீரோயின் வந்து அகைன் அவங்க அம்மா கிட்ட போயிட்டு சேர்ந்துட்டு அவங்க அப்பாவோட துணையோட அவங்கள பழிவாங்க பாக்குறாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா சொல்ல ட்ரை பண்ணிருக்க படம் தான் இந்த 1920 ஹாரர் ஆஃப் தி ஹார்ட். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்ட சொல்லலாம். இது ஒரு நீட்டான ஸ்டோரி பிளாட் தான். நம்ம பல ஹாரர் படங்களை ஒரு வீடு அதுக்குள்ள போனா ஹாரர் இருக்கும் அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு இருக்க சூழ்நிலையில இவங்க ஒரு நீட்டான ஒரு சின்ன ஸ்டோரியோட எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். அதை பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஹீரோயின் தவா ஹோல்ட் பண்றாங்க, நல்லாவே இருக்கு பார்க்க. ஆனா அதை ஸ்கிரீன் பிளே வைஸ் இவங்க ரொம்பவே மட்டமா எழுதி எடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளேன்றது சுத்தமா இல்லவே இல்லை, ஏனோ தானோ எடுத்து வச்சிருக்காங்க. படத்துல VFX காட்சி எல்லாம் பாத்தீங்கன்னா அப்பட்டமா அது VFX தான் தெரியுது. படத்துல நம்ம ஒரு பேய் படம்னா நம்ம அதை பார்த்து பயப்படணும், ஆனா அந்த மாதிரி ஒரு சீன் கூட இதுல இல்ல. வில்லன்னு ஒரு பேய காட்டுற அதெல்லாம் பார்க்க ரொம்ப காமெடியா தான் இருக்கு. அது பண்ற விஷயம் அதை விட காமெடியா இருக்கு. சினிமோட்டோகிராஃபி எல்லாம் ரொம்பவே மட்டமா இருக்குன்னே சொல்லி ஆகணும். ஃபுல்லாவே கிரீன் மேட்ல எடுத்த மாதிரிதான் இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் ஓரளவு ஓகேவா. ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு பேய் படம் எப்படி எல்லாம் எடுக்க கூடாதோ அதை இவங்க பக்காவா எடுத்து வச்சிருக்காங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. என்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.